செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி என்பது உண்மையா பொய்யா என விரைவில் தெரியவரும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் நங்கவல்லி தெற்கு ஒன்றியம் ஆவடத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சவரியூரில் அதிமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர், திமுக அமைச்சரவையில் உள்ள நிதியமைச்சரோ அந்தந்த ஆட்சியை பற்றி குற்றம் சொல்கிறார் என விமர்சித்தார். அதனால்தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும், தற்போது மருத்துவமனையில் உள்ள அவருக்கு நெஞ்சுவலி என்பது உண்மையா பொய்யா என்பது விரைவில் தெரியவரும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். நிதியமைச்சர் நாம சொல்ல திமுக நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் சொல்றார், 30,000 கோடி 2 ஆண்டு காலத்தில் அந்த பணத்தை வச்சுட்டு சபரி சொல்லணும், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு 2வது ஆடியோ வந்துருக்கு, இன்னைக்கு 2வது ஆடியோவோ திரு பழனிவேல் தியாகராஜன் பேசி 2வது ஆடியோ வந்துருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரு அந்த ஆட்சி பற்றி குற்றம் சுமத்துறார். சொன்னவர் சாதாரண கிடையாது, வெளிநாட்டில் பொருளாதார நிபுணராக இருந்தவர், நிதியமைச்சர் தமிழகத்தோட நிதியமைச்சர் சொல்றார் அப்படின்ற எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்ற எண்ணி பார்க்க வேண்டும். 30,000 கோடி தான் சுழன்று சுழன்று அடிச்சுட்டு இருக்குது. அதனால செந்தில் பாலாஜி என்பவர் என்னை கைது செய்யப்பட்டு இன்னைக்கு என்னென்னமோ நாடகம் நடக்கிறாங்க. உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனையில் போய் சேர்ந்து உரிய சிகிச்சையை அளிப்பது மனசாட்சி உள்ள மனிதர் அனைத்திற்கு அந்த யதார்த்தமான நிலை உண்டு. ஆனா உண்மையா பொய்யா என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்களை அமைச்சரவையிலிருந்து விடுவிப்பதுதான் தார்மீக நீதி என தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, கைது செய்யப்பட்ட அமைச்சர் வாய் திறந்து பேசிவிட்டால் தனக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஸ்டாலின் நீக்காமல் உள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டால் அவர்களை அமைச்சரவையிலிருந்து விடுவிப்பதுதான் தார்மீக நீதி. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தான் பேசும் போது அதனை வெளியே தெரியாதவாறு இருட்டடிப்பு செய்வதாக குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தான் கேட்கும் கேள்வியை நேரலை செய்ய வேண்டும் என்றே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாக தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர் நான் பேசுறேன், என்னென்ன கேள்வி கேட்கிறேன், நிறைய உங்களுடைய பிரச்சனை கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விய அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க, லிங்க்ல ஒரு கார்டு போட்டு வெளிவராத பார்த்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதில் சொல்லுவார், என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு முன்னாடி பதில் சரியா தவிர நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதனால நீதிமன்றத்துக்கு போயிட்டேன், அதனால தான் இப்படி நீதிமன்றத்துக்கு போனாதான். நாங்க கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொன்னார், ஆனா நாங்க கேட்கின்ற கேள்வி லைவ்ல வரதில்ல, தொலைக்காட்சியில் வரதில்ல. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்வியை தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் சட்டமன்றத்தில் என்று நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்தது. அவ்வளவு பயம். அதிமுக ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறும் ஸ்டாலின் அது குறித்து தன்னோடு நேரில் விவாதிக்க தயாரா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி தெற்கு ஒன்றியம் தோரமங்கலம் ஊராட்சியில் உள்ள காப்பரத்தம்பட்டியில் அதிமுக கொடியை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுக ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறும் ஸ்டாலின் அது குறித்து பொதுவெளியில் தன்னோடு நேரில் விவாதிக்க தயாரா என சவால் விடுத்தார். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எங்க மீது குற்றம் சுமத்துறீங்க, முன்னாள் திமுக அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய ஊழல் நடந்து சொன்னீங்க, வா பொதுவாக ஒரு இடத்துல கூட்டத்தை போடலாம், நான் ஒரு மைக் பிடிக்கிறேன், நீங்கள் ஒரு மைக் பிடிங்க, எங்கள் ஆட்சியில் இருக்கிற குற்றச்சாட்டுலாம் சொல்லுங்க, அதுக்கு உண்டான பதில் நான் தர்றேன், எந்த பேப்பரும் எழுதிட்டு எடுத்துட்டு வராது வரணும். ரெண்டாவது நானும் வர்றேன்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அதுக்கு சரியான பதில் கொடுக்குறேன். நாங்கள் கொடுக்குறோம், இது வரைக்கும் பதிலே காணோம்.